ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் பனிரண்டு ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் கண்ணா அவர்கள் வழங்குகிறார் அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் பத்தொன்பது வினாடிகள் சூரிய அஸ்தமனம் கா மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் பதினேழு வினாடிகள் இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் திருதியை திதி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய ராகுகாலம் பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு ஆரம்பித்து இரண்டு மணி பதினோரு நிமிடத்தோடு முடிவடைகிறது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் மாலை நாலு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மகரம் இனி இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை காண்போம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே இன்று புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் அத்துணையிலும் மேன்மையான நிலை எண்ணிய காரியங்களெல்லாம் நடைவே நிறைவேறுதல் லாபம் அடைதல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையான நிலை ஆகியவற்றை அனுபவிப்பீர்கள் இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இன்று எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி பெறப் போகிறீர்கள் உத்வேகத்துடன் செயலாற்றி பேர் புகழ் அடைய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடுமையாக உழைத்து வெற்றி காணக்கூடிய நாள் இந்த நாளில் பொறுமையும் நிதானமும் தேவை ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை இந்த நாளில் நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தைக் கொடுக்கும் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே இன்று வெளியூர் பயணங்கள் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் தந்தை வழி உறவுகளால் மேன்மையான நிலை குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய முதலீடுகள் ஆகியவற்றை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உல்லாச வாழ்க்கையும் இன்று அமையும் இந்த நாளில் நல்ல மாற்றங்களைப் பெற நீங்கள் நிச்சயமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இன்று புதிய மாற்றங்கள் வராத கடன்கள் வெறப்பெறுதல் நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தபோதிலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவும் எடுத்த காரியத்திலெல்லாம் தடைகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே பொறுமையாக இருந்து சரியாக திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண வேண்டும் இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான நிலையை கொடுக்கும் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே இன்று உத்தியோகம் தொழில் குடும்பம் ஆகிய அனைத்திலுமே நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மகிழ்ச்சியான தருணங்களை எதிர்பார்க்கப் போகிறீர்கள் உத்தியோகம் சார்ந்த நிலைகளுக்காக சிறுதூர பயணங்களை செய்வீர்கள் சுற்றத்தார்களால் அனுகூலமான நிலையும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களும் ஏற்படும் இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற நிச்சயமாக நீங்கள் முருக வழிபாடு செய்யுங்கள் அன்பார்ந்த நேயர்களே இன்று உத்தியோகத்தில் மேன்மை நல்ல மாற்றங்கள் புதிய முயற்சிகள் புதிய முடிவுகள் ஆகியவற்றை எடுப்பீர்கள் அதே நேரத்திலே பொருளாதாரத்திலும் நல்ல மாற்றங்கள் உண்டு இந்த நேரத்தில் தேவையற்ற வாக்குவாதத்தையும் குழப்பத்தையும் தவிர்ப்பது நன்மையளிக்கும் இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இன்று எல்லாவிதமான காரியத்திலும் இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றத்தை பெறப் குழந்தைகள் மூலமாகவும் உல்லாச வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு அதே நேரத்திலே இன்று எந்தவொரு காரியத்தையும் சற்று தடைகளுடன் கஷ்டமாக கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேற்றம் அடைவீர்கள் இருந்த இறுதியான வெற்றி உங்களுக்கே பொறுமை நிதானத்தை கடைபிடித்து வெற்றிவாகை சூடுங்கள் இந்த நாளில் நீங்கள் சாய்பாபா விரதமிருந்து வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும் அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே இன்று பொருள்கள் வாங்குதல் வீட்டு உபயோகப் பொருள்களில் ஆர்வம் வீடு வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான திட்டங்கள் உத்தியோகத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுதல் தொழில் சார்ந்த நிலைகளில் புதிய முதலீடுகள் மேற்கொள்ளுதல் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற சித்தர்கள் வழிபாடு நிச்சயமாக உதவி புரியும் அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே இன்று சிறுதுர பயணங்கள் வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை பெறுவீர்கள் ஒரு காரியத்தையும் உத்வேகத்துடன் செயலாற்றி வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இருந்த உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற பேச்சு விவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் இந்த நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் நடைமுறையில் இருக்கிறது இருந்தபோதிலும் பொருளாதார முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய நிலை பேர் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்று உண்டு இருந்தபோதிலும் நீங்கள் தேவையற்ற குழப்பங்களையும் மன உளைச்சல்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதேபோல புதிய பொருட்கள் வாங்குதல் புதியவர்களை சந்தித்தல் புதிய முயற்சிகளை கைவிடுவது நன்மை அளிக்கும் இன்று நீங்கள் நல்ல மாற்றங்களை பெறுவதற்கு உங்கள் குழந்தை வழிபாடு உதவி புரியும் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இன்று நல்ல மாற்றத்தை அடைவீர்கள் திட்டமிட்டு செயலாற்றி நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள் தாய் தந்தை வழி உறவுகளால் மேன்மையும் எண்ணிய காரியத்திலெல்லாம் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது நீண்ட தூர பயணங்களும் புதிய பொருட்கள் வாங்குவதற்கான முதலீடுகளும் மேற்கொள்ளவிருக்கிறீர்கள் இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற நிச்சயமாக விஷ்ணு பகவான் உதவி புரிவார் அன்பார்ந்த நேயர்களே இன்று பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது வீண் விரயச் செலவுகளை தவிர்ப்பதும் மற்றவர்களை நம்புவதும் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனம் தேவை இந்த நாளில் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் புதியவர்கள் சந்தித்தல் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவை இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற சித்தர்கள் வழிபாடு சிறப்பை கொடுக்கும் இதுவரை இன்றைய பன்னெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்